ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை தாம்பத்தியம் செய்யலாம், எத்தனை முறை செய்யும் பொழுது இன்பம் என்பது அதிகமாக இருக்கும், ரொம்ப டைம் தாம்பத்தியம் செய்யும் பொழுது உணர்ச்சிகள் என்பது குறையுமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளுக்கு இன்று நம்ம விடையை காண போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அதாவது, தாம்பத்தியம் என்பது இத்தனை முறை தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்கே கிடையாதுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கிறதோ, உங்களுடைய பார்ட்னருக்கும் ஆர்வம் என்பது அதிகமாக இருக்கிறதோ, அப்பொழுது எல்லாம் நீங்கள் தாம்பத்தியம் செய்யலாம். இருவருக்கும் அந்த உணர்வுகள் என்பது இருக்கும் வரை நீங்கள் தாம்பத்தியம் செய்யலாம். அது 60 வயதானாலும் சரி, 70 வயதானாலும் சரி, உங்களுடைய தாம்பத்தியத்தில் நீங்கள் ரெகுலராக ஈடுபடலாம். அதாவது, கல்யாணமான தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை அந்த மாதத்தில், திருமணமாகி அந்த மாதத்தில் கண்டினியூவாக தாம்பத்தியம் வச்சுக்குவாங்க. இதனால் அவர்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் என்பதும் ஏற்படாது. ஆனால் இப்போ நினைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, தாம்பத்தியம் அதிகமாக செய்யும் பொழுது விந்தணுக்களை வெளியேற்றி கொண்டிருக்கும் பொழுது உடல் பலவீனமாயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் முற்றிலுமாக தவறான ஒன்று. அதாவது, நம்ம உள்ளுக்கு முழுங்கக்கூடிய இந்த எச்சில் கூட நம்மளுடைய உணவை ஜீர்ணமடைய செய்கிறது, நம்மளுடைய தொண்டை வறட்சியை போக்குகிறது. இந்த எச்சிலுக்கு கூட பல வேலைகள் இருக்குது. ஆனால் விந்தணுக்கு அப்படி இல்லைங்க. இது வெளியில் போய் ஒரு கருவை உருவாக்குவது தான் இதற்கு வேலையே. நம்மளுடைய உடலில் பல கோடி உயிரணுக்கள் உருவாகிறது ஒரு நாளைக்கு. ஆனால் நம்மளுடைய உடலில் இந்த விந்தணுக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்லை. இது வெளியில் போய் கருவை உண்டாக்குவது மட்டும்தான் இதனுடைய வேலையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் தினந்தோறும் தாம்பத்தியம் செய்யலாம், தினந்தோறும் விந்தணுவை வெளியேற்றலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால் பல நன்மைகள் தான் ஏற்படுகிறது. நீங்கள் ரெகுலராக தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனது என்பது நல்ல ரிலாக்ஸ் ஆகிடும். கோபம் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையோடு செய்யுவீங்க. அதனால் நீங்கள் ரெகுலராக தாம்பத்தியம் வச்சுக்கும் பொழுது தான் நம்மளுடைய உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நல்லது. அதனால் கண்டினியூவாக தாம்பத்தியம் வச்சுக்காங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது.